உலக அதிசயம் ஏழுன்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல எட்டாவது அதிசயமா வந்தவங்க தான் ஐஸ்வர்யா ராய். 1973 நவம்பர் 1 மங்களூர்ல கிருஷ்ணராஜ் ராய் விருந்தா ராய்க்கு மகளா பிறந்தாங்க. ஐஸ்வர்யா ராய்க்கு தான் ஒரு பெரிய ஆர்கிடெக்டா ஆகணும் அப்படின்றதுதான் அவங்களோட கனவா இருந்துச்சு. ஆனா விதி மாடலிங் மூலமா அவங்களோட பாதையே மாத்திடுச்சுதாங்க சொல்லணும். படிக்கும் போது நிறைய மாடலிங்ல இருந்து வாய்ப்பு வர ஆரம்பிச்சதும் ஐஸ்வர்யா ராய் அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐஸ்வர்யா ராய் ஸ்கூல் படிக்கும் போது கேம்லின் பிராண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதுக்கு ஐஸ்வர்யா ராய்க்கு விருப்பமே இல்லையா. அவங்களோட டீச்சர் ஒருத்தவங்க தான் நீ இதை பண்ணு உனக்கு நல்லா வரும்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா ராய்க்கு வயசு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 8 தாங்க. தன்னோட 8 வயசுலயே அவங்களோட மாடலிங் பயணம் ஆரம்பிச்சிருக்கு. 1994 மிஸ் இந்தியா அழகி போட்டி நடந்துச்சு. அதுல சுஸ்மிதா சென் மிஸ் இந்தியா போட்டிக்கான முதல் பரிசை வாங்கினாங்க. 2வது இடத்த நம்ம ஐஸ்வர்யா ராய் பிடிச்சாங்க. என்னடா இது 2வது இடம் வந்துட்டோமே அப்படின்னு நிறைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி அதே வருஷத்துல நடந்த உலக அழகி போட்டியில கலந்துகிட்டு உலக அழகி பட்டத்தை வாங்கினதோடு மட்டும் இல்லாம மிஸ் போட்டோஜெனிக் அப்படின்ற அந்த பட்டத்தையும் வென்றாங்க நம்ம ஐஸ்வர்யா ராய். இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பாத்தீங்கன்னா, உலகழகி பட்டத்தை வாங்கின அன்னைக்குதான் ஐஸ்வர்யா ராயோட பிறந்த நாள். தன்னோட 21வது பிறந்த நாளுக்கு பரிசா கிடைச்சதுதான் உலகழகி பட்டம். அப்போ இவங்களுக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சதுமே அங்க அரங்கத்துல கூடியிருந்த அழகிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களோட தாய்மொழியில பிறந்த நாள் வாழ்த்து பாடல பாடியிருக்காங்க. இது வரைக்கும் வரலாற்றுல இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லையா. உலக அழகிய தன்னோட படத்துல நடிக்க வைக்க முடிவு பண்ணாரு இயக்குனர் மணிரத்னம். 1997 வந்த இருவர் படத்துல தான் நம்ம ஐஸ்வர்யா ராய் முதன் முதலா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரிய கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா அவங்க இந்தியில பல படங்களை நடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா படங்களுமே ஹிட் ஆயிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் காதல் திருமணம்னு பல சர்ச்சைகள்ல மாட்டினாங்க. இன்னும் சொல்ல போனா பத்திரிகையாளர்களுக்கு இளவரசி டயானாக்கு அப்புறமா காதல் திருமணம் போன்ற சர்ச்சைகளுக்கு அதிகமாக பேசப்பட்டவங்க தான் ஐஸ்வர்யா ராய். 2004 டைம்ஸ் பத்திரிகை நிறுவனம் உலகத்துல அதிக அளவுல மக்களை ஈர்த்த பெண்கள் பட்டியலை தயாரிச்சாங்க. அந்த பட்டியல்ல ஐஸ்வர்யா ராயும் இருந்தாங்க. உலக புகழ்பெற்ற பார்பி நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, ஐஸ்வர்யா ராயோட உருவத்திலேயே பொம்மைகளை தயாரிச்சு விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த பெருமை மட்டும் இல்லங்க, US உலக புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சிய ஓப்ரா வின்ஃப்ரே தொகுத்து வழங்குவாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட முதல் இந்திய பெண் நம்ம ஐஸ்வர்யா ராய் தாங்க. அந்த நிகழ்ச்சியப்ப ஓப்ரா வின்ஃப்ரே ஐஸ்வர்யா ராய் கிட்ட நீங்க ரொம்ப ஃபாஸ்டா சாரீ கட்டுவீங்களாமே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு சாரிய வர வச்சு 4 ஓப்ரா வின்ஃப்ரேக்கு சாரிய கட்டி காமிச்சு ஓப்ராவையே வாய்ப்பழக்க வச்சவங்க தான் நம்ம ஐஸ்வர்யா ராய். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லண்டன்ல இருக்க மேடம் டுசார்ட் மியூசியம்ல முதன் முதலா ஒரு இந்திய பெண்மணிக்கு வச்ச மெழுகு சிலை யாரோட சிலைன்னு பாத்தீங்கன்னா நம்ம உலக அழகியோடது தாங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த இவங்களுக்கு வாட்சஸ்னா ரொம்பவே பிடிக்குமா. இவங்க கிட்ட இருக்க வாட்ச வச்சு ஒரு பெரிய கண்காட்சியை நடத்தலான்ற அளவுக்கு அவ்வளவு வாட்சஸ் அவங்க கிட்ட இருக்கா. நிறைய பெருமைகள் சேர்ந்துட்டே வந்த ஐஸ்வர்யா ராய்க்கு பச்சன் ஃபேமிலியோட இன்னொரு பெருமையும் வந்து சேர்ந்துச்சுங்க. எஸ், அபிஷேக் பச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஐஸ்வர்யா ராயா இருந்த இவங்க ஐஸ்வர்யா பச்சனா மாறினாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல கெமிஸ்ட்ரி ரியல் லைஃப்ல இருந்துச்சு. ஆனா ரியல் லைஃப்ல இவங்க ரெண்டு பேரும் எனர்ஜி நடிச்ச குரு அண்ட் ராவணா, இந்த ரெண்டு படங்கள்லயும் இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி சரியா இல்லைன்னு இவங்க ரசிகர்கள் ஃபீல் பண்ணாங்க. உலக அழகியா இருக்கிற ஐஸ்வர்யா ராய் கிட்ட அவங்களோட ஃபேன்ஸ் உங்ககிட்ட நீங்க அழகுன்னு ஃபீல் பண்றது எதுன்னு கேட்டதுக்கு என்னோட நீலமும் பச்சையும் கலந்த கண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தன்னோட அழகுக்காகவும் ஃபிட்னஸ்க்காகவும் நிறையவே மெனக்கெடுவாங்களா ஐஸ்வர்யா ராய். இப்ப வரைக்கும் உடற்பயிற்சி, 8 தண்ணி, சுத்தமான காய்கறிகள் அப்படின்றதுலதான் இவங்க இப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அண்ட் பல அழகு சாதன பொருட்களுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிற ஐஸ்வர்யா ராய் அவங்களோட மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்றது என்னமோ சுத்தமான பசும்பால் தாங்க. உலக அழகி ஐஸ்வர்யா ராய்க்கு நிறைய பெருமைகள் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆன் எய்ட்ஸ் அண்ட் HIV, சின்ன குழந்தைங்களை HIV பாதிப்புல இருந்து தடுக்கிறதுக்காக நல்லெண்ண தூதரா இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுல இவங்க அவங்களோட ஒர்க்க நிறையவே பண்ணிருக்காங்க. இன்னொரு குறிப்பிடத்தக்க பெருமை வாய்ந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே புகழ்பெற்ற பிலிம் ஃபெஸ்டிவல் தான் கான்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல். இந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒன் ஆஃப் த ஜூரியா ஐஸ்வர்யா ராய் இருக்கிறாங்க. ஒரு முதல் இந்திய பெண்மணியா அந்த இடத்தை இவங்க அலங்கரிச்சிட்டு வராங்க. இது சாதாரண விஷயமே இல்லைங்க. அண்ட் நிறைய உலக அழகிகள் வந்துட்டும் போயிட்டு தாங்க இருக்காங்க. ஆனா நிரந்தர உலக அழகியா நிலைச்சு போனவங்க தான் ஐஸ்வர்யா ராய்.